ஹே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியல் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரீட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சீ தமிழில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் வந்துட்டு 3 இயர்ஸாக வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ 3 இயர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி சீரியல் டிஆர்பியில் நம்பர் இடத்துலேயே இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகன் ஷபு தாங்க. ஸோ சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அடிமையாகவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க செம்பருத்தி சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து செம்பருத்தி சீரியலுக்கு ரசிகையாக வந்து அடிமையாகியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அதுக்கு ரீசன் அப்படின்னா நம்ம கார்த்திகன் ஷபுவோட அந்த குட்டான ஆக்டிங் நடிப்பு, அதுக்கப்புறம் குட்டான பேர், அவங்களோட நல்ல ஒரு அந்த கெமிஸ்ட்ரி, அவங்களுக்கு இல்லை இருக்க கெமிஸ்ட்ரி. ஸோ அதெல்லாமே ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை திடீர்னு நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு வந்து விலகி போயிட்டால் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கார்த்திக் ப்ரோக்காக தான் நாங்கள் இந்த சீரியலே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த சீரியலில் அவரே இல்லையே. ஸோ நாங்கள் எதுக்காக இந்த சீரியலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் செம்பருத்தி சீரியல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு டைம் ஸ்லாட் வந்து மாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கேரக்டராக வந்துட்டு நம்ம கார்த்திக் ப்ரோவை தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அவரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரை சீரியலுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியலோட கதைக்களங்களே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ எப்படியாவது டிஆர்பியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சீரியல் வந்து டிஆர்பியில் மறுபடியும் வர்றதுக்கு 1% கூட சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கிடையில் நம்ம ஷபுவும் பார்த்திங்கன்னா இந்த சீரியலை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயமானால் நீங்கள் உங்கள் லைஃப்லேயே நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது இதுவும் மட்டும்தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த சீரியலை விட்டு நீங்கள் வெளியில் போயிடுங்க அக்கா. ஸோ கார்த்திக் ப்ரோக்கு இந்த சீரியலில் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே நம்ம ஷபுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தயவுசெய்து இந்த சீரியல்லேருந்து நீங்கள் வெளியில் போயிடுங்க அக்கா. ஸோ கார்த்திகன் ஷபு அப்படி ஒரு பேரை தான் நாங்கள் இந்த சீரியலில் பார்க்க ஆசைப்பட்றோம். ஸோ மற்றவங்க கூட உங்களை வந்து எங்களால் வந்து நடிக்க வச்சு பார்க்க முடியல. ஸோ அதனால் தான் நாங்கள் இந்த சீரியலை பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்தளவுக்கு இந்த சீரியலை விட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரியலை விட்டு போக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷபுவும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க அக்னி கூட கம்ஃபர்டபுளாக நடிக்க முடியல. ஸோ இதனால் சீரியலை விட்டு வெளியில் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் செம்பருத்தி சீரியலை இப்போது எண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வர போகிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த சீரியல் முடிச்சிருவாங்க, ஃபைனலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது விஜய் டிவி தரப்பில் இருந்து நம்ம கார்த்திகன் ஷபுவை ரெண்டு பேரையுமே பார்த்திங்கன்னா இப்போது நடிக்க வைக்கிறதுக்காக விஜய் டிவி தரப்பில் இருந்து நம்ம கார்த்திகன் ஷபு கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களாம். அதுக்கான அந்த நேமோ அந்த மூவி, அதாவது அந்த சீரியலுக்காக புது சீரியலுக்கான புது அந்த கதைக்களங்களும் அதுக்கப்புறம் புது இமேஜ் அந்த சீரியலோட சூப்பரான ஒரு நேமும் கூட க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகன் ஷபு ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரமே விஜய் டிவியில் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பியில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.